ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஐஷு சமையல். இன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்த சண்டே வீக்கெண்ட் வந்து அ டே இன் மை லைஃப்னு கூட சொல்லலாம், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து சண்டே, காலையில் வந்து பசங்கள்லாம் நல்லா தூங்கிட்டுருக்காங்க, வீக்கெண்ட்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் தான். காலையில் வந்துட்டு நான் எந்திரிச்சு என்னோடய க்ரீன் டீயோட என்னோடய டேயை பிகின் பண்ணுறேன். நான் வந்து எப்போது தான் க்ரீன் டீ குடிப்பேன், காலையில் எழுந்திரிச்சோடனே அது தான் குடிப்பியா அப்படின்னா இல்லை, ரொம்ப ரேர் தான் க்ரீன் டீ. அப்படியே மேலே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, லைட்டாக அந்த ட்ரிசில் இருந்துக்கிட்டே இருந்தது, அதை பார்த்துட்டு அந்த டீ குடிக்கிறதுல எனக்கு சந்தோஷமாக இருந்தது. மழை பெய்யும்போது இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நைட்டெல்லாம் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்தது, காலையிலையும் வந்து பாருங்கள், நீ உங்களுக்கு பார்த்தானே தெரியும் ட்ரிசில் ஆகிட்டே தான் இருக்குது, நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய தொடங்கிட்டேன், காலையில் பசங்கள்லாம் எழுந்திரிச்சு வர்றதுக்குள்ளார உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடணும். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்து பூரி செய்யவே இல்லை, ஸோ என் பொண்ணு வந்து நேற்றே கேட்டுட்டா அம்மா பூரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு வெஜிடபிள் குருமா செய்யலான்னு சொல்லி இப்போது கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா கொஞ்சமாக உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வச்சு கூட குக் பண்ணிக்கலாம், ஆனால் நான் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம், அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு விசிலுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த குருமா வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். இதுக்கு வந்து நான் அரை மூடியில் பாதி மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மசாலா தான் இதில் வந்து மெயினே, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது கூட நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ 1 மீடியம் சைஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சாரி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இந்த பச்சை மிளகாய் தான் காரமே. சைட் பை சைட் நான் வந்து பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். பூரிக்கு எப்போவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா கெட்டியாக மாவு பிசையணும், அப்போ தான் வந்து அது எண்ணெய் குடிக்காமல் நல்லா உப்பி வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன். அப்புறம் பூரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதை ஊற விடக்கூடாது, 1/2 அன் அவருக்குள்ளார நம்ம பூரி சுட்டி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், 1 விசிலுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணனால நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நான் இதை மாற்றி வச்சுட்டு அதே குக்கரில் நான் குருமா செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அப்புறம் 1/2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான், வெங்காயம் போடாட்டி கூட நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்ம மசாலாலேயே வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து அதில் அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அதனால 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது குக் பண்ண வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த குருமா செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலாவில் வந்து பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்தனால நல்லா கெட்டியாகும், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 1 தக்காளி சேர்த்துருக்கேன், தக்காளி கூட ஆப்ஷனல் தான், நான் வந்து புளிப்பு இல்லாத பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை, கரையணும்னு அவசியம் இல்லை, சும்மா அப்படியே இது கூட சேர்ந்து குக்கானா போதும்.
இப்போது எல்லாம் சேர்த்து நல்ல கொதி வரணும். உப்பு தேவை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், ஏன்னா நம்ம காயெல்லாம் குக் பண்ணும்போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். பேரலாக நான் வந்து பூரியும் செஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் பூரி வந்து எப்படி உப்பி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த பூரி வந்து நல்லா உப்பி வரும். அதே மாதிரி எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம அதை தேய்க்கணும். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதில் குருமா ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். என் பசங்களுக்கு வந்து இது ரொம்ப இஷ்டம், ஏன்னா அதிகமாக காரம் இருக்காது. வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இப்படி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பசங்கள் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தாச்சு. எல்லா பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் ஷாப் வந்திருக்கோம் மீன் வாங்கிறதுக்காக. சண்டேனாலே ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கணும், இல்லாட்டி கஷ்டம். அதனால் ஃபிஷ் வாங்க வந்திருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் ஷாப் தான். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே வந்து எல்லாம் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷும் இருக்கும், அப்புறம் கடல் மீனும் இருக்கும். எங்களுக்கு வந்து அவ்வளோவா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் பிடிக்காது, கடல் மீன் தான் வாங்குவோம். இது வந்து நெத்திலி மீன் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. ஃப்ரைக்கும் குழம்புக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும், குழம்பு அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஃப்ரைக்கு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அப்புறம் மீன் குழம்பு செய்கிறதுக்காக புளி ஊற போட்டிருக்கேன். இப்போது நெத்திலி மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி இறை சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நெத்திலி மீன் ஃப்ரை வந்து நல்லா மொறுமொறுன்னு வரணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்கணும் அதில். இது கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ வேற எந்த மசாலாவும் வேண்டாம், இது நல்லா பிரட்டி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். மீன் குழம்புனாலே எந்த மீன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ இந்த நெத்திலி மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 20 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கிறேன். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தேங்காவை வந்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம். இப்போது அந்த மசாலா வதக்கின அதே பாத்திரத்தில் நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது சின்ன குழிக்கரண்டி தான். இதில் வந்து கொஞ்சமாக கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதில் எண்ணெயில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எதுக்காக இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும்,
நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மிளகாத்தூள் சேர்த்தாலும் ஓகே தான். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்படின்னா. இப்போது அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அது மாதிரி தான். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சியில் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி இருக்கு இல்லையா, அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்ததுனால அந்த மேலே மிதங்கி வர எண்ணெய் பாருங்கள் நல்லா கலராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த மீனை சேர்த்துக்கலாம். இந்த நெத்திலி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் மாதத்துக்கு 1-2 டைம் இந்த நெத்திலி மீன் வாங்கி சமைச்சு பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒமேகா 3 ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே அட்லீஸ்ட் 1 monthly 2x ஆச்சு இந்த மீன் செஞ்சுருவோம். பசங்களுக்கு வந்து இது ரொம்ப இஷ்டம். மீன் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த மீன் குழம்பை மண்சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய மண்சட்டி வந்து உடஞ்சிருச்சு, அதனால் நான் நார்மல் சட்டியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் செய்யும்போது மண்சட்டியில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் போல் நல்லா மழை அடித்து நல்லா இருந்தது கிளைமேட்டு. பசங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெளியிலேயே கூட்டிகிட்டு போகல. 5-6 months இருக்கும் அவங்க வெளியில் போய். நாங்கள் தான் வந்து அடிக்கடி ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டு வரோம், பசங்க வெளியிலேயே போகலை. அதனால் அவங்கள வந்து இன்றைக்கி ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம். அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். என் பசங்க எப்போவுமே வெளியில் வந்தால் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. பசங்க ரொம்ப குஷியாயிட்டாங்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறோன்னு. ஒரே ஆட்டம் போட்டு தந்தாங்க. என் பொண்ணுக்கு வந்து பெருசாக வெளியில் போகிறதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என் பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். ஆனால் ரொம்ப நாள் கழிஞ்சு போகவும் எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க குழந்தைங்களும் வந்து எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போகல அப்படின்னா. நாங்கள் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியெல்லாம் எப்படியும் ஒரு வீக்கெண்டுனால் வெளியில் அட்லீஸ்ட் கூட்டிகிட்டு போயிடுவோம். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இப்போ வந்து பசங்களுக்கு ஃபேவரட்டான பூமராங் கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து என் பொண்ணுக்கு வந்து ஐஸ்கிரீம் சிஸ்லர்ஸ்லாம் ரொம்ப இஷ்டம். என் பசங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப ஐஸ்கிரீம் வந்து அவங்க ஆல் டைம் ஃபேவரெட்டு. எல்லா பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், ஆனால் என் பசங்களுக்கு கொஞ்சம் ஓவராகவே பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம்லாம் பத்தவே பத்தாது. இப்போ தான் வந்து கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டுருக்கு. சரி, என்றைக்காவது 1 நாள் தானே அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். என் பையனுக்கு வந்து ரொம்ப இஷ்டமான இந்த நட்டி கிரன்ச் ஐஸ்கிரீம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு வந்து பூமராங்கில் எப்போவுமே அந்த ப்ரௌனி சிஸ்லர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஆக்சுவலி பூமராங்கில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. எனக்கு வந்து அது ரொம்ப ஃபேவரெட். ரெண்டு பேரும் ஊட்டி விட்டுக்கிட்டு ஐஸ்கிரீமை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ நான் ஆர்டர் பண்ண அந்த ப்ரௌனி சிஸ்லர்ஸ் வந்துச்சு. இது வந்து அந்த சாக்லேட் சாஸ் ஊற்றும் போதே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப இஷ்டம். சாப்பிட்றதுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு அந்த சாக்லேட் சாஸ் ஊற்றுறது ரொம்ப இஷ்டம்.
எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட ரெசிபியும் நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதை நான் வந்து ஒரு 2-3 டைம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வந்தது. இதோட ரெசிபி வந்து கூடிய சீக்கிரம் என்னோடய வ்ளாகில் நான் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு வந்து பூமராங்கில் கிடைக்கிற மாதிரியே அந்த வீட்டில் நான் வந்து பண்ணியிருந்தேன். அந்த டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக அந்த மாதிரி வந்திருந்தது. என்ன தான் நம்ம வந்து வீட்டில் அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்து அந்த என்ஜாய் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். நம்மளுக்குமே அது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடித்தேன். பக்கத்தில் இருந்த அந்த க்ரீன் ஆப்பிள் ஷாப்பிங் மாலில் தேவையான மேக்கப் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். என் பொண்ணுக்கு வந்து மேக்கப், ஒரு மேக்கப் ஃப்ரீக்கு, அவளுக்கு மேக்கப் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாமே எனக்கும் போடுங்க அப்படி சொல்லுவா. எது நான் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவளுக்கும் நான் அதை போட்டு விடணும். நான் அதிகமாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் என் பொண்ணுக்காகவே இப்போ வந்து நிறைய வாங்குகிறேன். அவளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கிறதுனால. அப்புறம் நெயில் பாலிஷ்லாம் எல்லா கலர்ஸ்லையும் வச்சுருப்பா. அப்படியும் வந்து எங்கே போனாலும் நெயில் பாலிஷ் இதெல்லாம் தான் சொல்லுவாள். அம்மா எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்பான். அப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் சிம்பிளாக ஏதாவது ஒரு டின்னர் சாப்பிட்லான்னு எங்களோட ஃபேவரட்டான பிரியாணி ஷாப் போயிருந்தோம். என்ன தான் நம்ம வந்து ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீம்ஸு இதெல்லாம் சாப்பிட்டாலும் கடைசியாக வந்து பிரியாணி சாப்பிட்றோட சந்தோஷம் எப்போவுமே எனக்கு வராது. என் பையனுக்கு வந்து பிரியாணி ரொம்ப இஷ்டம், நான்வெஜ்னால் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். என் பொண்ணு அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க, ஆனால் என் பையனுக்கு வந்து ரொம்ப இஷ்டம், நல்ல காரம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஐஸ்கிரீம்ஸ் நிறைய சாப்பிடுவான். அப்புறம் பிரியாணின்னா அவனுக்கு கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். அதுலேயும் அவனுக்கு வந்து வெளியில் சாப்பிட்ற பிரியாணியை விட நான் செய்கிற பிரியாணி வந்து அவனுக்கு ரொம்ப இஷ்டம். பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் நைட்டெல்லாம் அது சூட் பண்ணி கொடுத்தா அவர் நல்லா சாப்பிடுவாங்க. ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வந்து ஒரு வீக்கெண்ட் விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்த்தி. பாய்.